உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், 60 ஓட்டு 10%னா அப்போ அசோசியேஷன் மெம்பர்ஸ் மொத்தம் 600 பேர் தானா? ஆமா இந்திரா, போன வருஷம் 540 இருந்துச்சு, இந்த வருஷம் இவ்வளோ புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். கௌதம் இல்லை, கௌதம் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இங்கே ஏதோ சரியில்லை, பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு கௌதம். சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது கௌதம். அப்படி எப்படி கௌதம் விட முடியும்? விட முடியாது. நீ சும்மா இரு. கண்டிப்பா நீ தான்டா வின் பண்ணுவேன். எங்க போற? இரு கௌதம், இரு. இந்திரா, இந்திரா சார், இது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? இந்தாங்க மேடம், ஒரு நிமிஷம் கொடுங்க. மா இருடா, என்னமா பண்றா? இந்திரா, இந்திரா என்ன? ஒரு நிமிஷம் இரு கௌதம், ஒரு நிமிஷம். இவளுக்கு இங்க என்னமா வேலை? இங்க போறாலும் இவளுக்கு இதான் வேலையே. இது வந்து கௌதம் போட்டுருக்கா? இது இங்க வைங்க. இங்க எல்லாம் வரக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. எது சொல்றதா இருந்தாலும் அப்புறமா சொல்லுங்க. இல்ல சார், முடியாது. ஓட்டு எண்ணிக்கையில பெரிய பித்தலாட்டமே நடந்திருக்கு. இப்பவே சொன்னாதான் சரியான முடிவை சொல்லவே முடியும். அட என்ன சார் இப்படி சொல்றாங்க? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க நியாயமான முறையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். நீ கௌதம் என்னடா அது? இந்திரா, என்ன இந்திரா, என்ன குழப்பம்? கௌதம் இங்க வாக்கு எண்ணிக்கையே தப்பா போயிட்டு இருக்கு. சார் இத பாருங்களேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க ரெஜிஸ்டர்ல தான் 598 கேண்டிடேட்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா நீங்க அறிவிச்ச அறிவிப்புல 632 இருந்துச்சு. இன்னும் 10% வாக்க எண்ணாமலே இருக்கீங்க. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு சார். இங்க பாருங்க மேடம், இதுல எல்லாம் நீங்க தலையிட முடியாது. நாங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல சார். நீங்க சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லா ஓட்டையும் ரீகவுண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி மெம்பர்ஸ் விட ஓட்டு அதிகமா இருந்தா கண்டிப்பா கள்ள ஓட்டு இருக்குன்னு மட்டும் தான் அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ரீகவுண்டிங்கும் செய்ய முடியாது. ஏன் சார் செய்ய முடியாது? இது ஜனநாயக முறையில நடந்த தேர்தல் தானே, எதுக்கு இதுல பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? இப்போ நீங்க செக் பண்றீங்களா இல்ல நான் போலீஸ கூப்பிட்டுமா? கௌதம் சரோட வைஃப் சொல்றது சரிதா, செக் பண்ணி பாத்துருவோமே. ஓகே சார், செக் பண்ணி. எல்லாரும் ஓகே தானே? உங்களுக்கு ஓகே தானே சார்? செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தறலாம். எனக்கு ஓகே சார், பண்ணிரலாம். நியாயமான முறையில தேர்தல் வச்சு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு மட்டும் நினைச்சீங்கனா ஓபனா நீங்க இங்க முன்னடியே செய்யலாமே. நீங்க போங்க மேடம், நாங்க சரியா கவுண்ட் பண்ணி கரெக்டான ரிசல்ட் சொல்றோம். தேங்க் யூ சார், உங்களை நான் நம்புறேன். தேங்க் யூ மேடம். மா பாத்தீங்களாம்மா, இவள கலெக்டர்ங்கிறதுனால எப்படிலாம் மிரட்டுறான்னு பாத்தீங்களா? ஹிருடா, அவ நியாயமான முறையில நடத்தணும்னு தானே சொல்றா? பாக்கலாம் எது உண்மைன்னு. நீ தைரியமா இரு, நீதான் ஜெயிப்ப. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.